Hi friends, welcome to Shivani's Lifestyle. இன்னைக்கு வீடியோல பிஸ்கட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான கேக் செய்யலாம் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் 5 ரூபாய் பிஸ்கட் 6 பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ இத ஒரு ஜார்ல போட்டு ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அரை கப் சர்க்கரையை இந்த மாதிரி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சிக்கிறேன். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அரைச்சோம்ல பிஸ்கட் பவுடர், அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மில்க் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்வீட்டுக்காக நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் குக்கரில் தான் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த இதில் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஆயிலோ இல்லை கீ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். பட்டர் ஷீட் வச்சுட்டு இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணோம்ல அதில் ஊற்றிக்கலாம். இப்போ சூடான கல் மேலே அந்த குக்கரை வச்சிடணும். குக்கரோட மூடியில் இருக்க கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து சாக்லேட் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பட்டர் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரோட கலர் வந்து நல்லா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தை தலைக்கீழே சாய்ச்சாலும் அந்த க்ரீம் வந்து கீழே விழாது. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, உங்ககிட்ட டூத்பேக் இல்லை ஏதாவது குச்சி இருந்தால் கூட அதில் குச்சி விட்டு குத்தி பாருங்கள். அப்போ வந்து அந்த மாவு வந்து அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணும். இப்போ கத்தி வச்சு சைடு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும். அப்போ தான் கேக் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லைனா இதை பர்த்டே கேக் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு அப்படி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து சாக்லேட் சிரப் ரெடி பண்ணோம்ல அதை அந்த கேக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இப்ப
கேக்கை டெக்கரேஷன் பண்ணிடலாம். என்கிட்ட பைப்பிங் பேக், நாசில்ஸ் எதுவுமே இல்லை. நான் சாதா அந்த பட்டர் ஷீட்டை தான் கோன் மாதிரி ரெடி பண்ணி பட்டர் க்ரீமை வச்சு டிசைன் பண்ணிகிட்ருக்கிறேன். பைப்பிங் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.